யுவன் சங்கர் ராஜா, அதாவது தமிழ் சினிமாவில் இவர் கமல் படத்துக்கும் ரஜினி படத்துக்கும் மட்டும்தான் மியூசிக் பண்ணலே தவிர மற்றபடி எல்லா மாஸ் ஹீரோக்களுக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. யுவன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ இயக்கர்கள் அவர் கூட கூட்டணி போட்டிருக்காங்க. அதாவது காதல் படமாக இருந்தாலும் சரி, சண்டை படமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் யுவன் அவர்கள் 100% ரசிகர்களை திருப்திப்படுத்துவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்பு, தனுஷ், செல்வராகவன் இவங்க கூட சேர்ந்தார்னா நிச்சயமாக அவருடைய படங்கள் காதல் படங்கள் தான் இருக்கும். அந்த அளவுக்கு சாங்ஸும் பிஜிஎமும் ரசிகர்களை வந்து உலுக்கி போட்டுரும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் காதல் பைத்தியமாகவே சுற்றுவாங்க. அந்த அளவுக்கு சாங்ஸையும் பிஜிஎமும் போடுவார் நம்ம யுவன் சங்கராஜா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படங்கள் விஷ்ணுவர்தன், அமீர், லிங்குசாமி இந்த மாதிரியான டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெறிக்க விடுவார் பிஜிஎம்ல. குறிப்பாக பில்லா, மங்காத்தா இந்த படங்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. பிஜிஎம்லாம் எப்படி கலக்கி எடுத்திருப்பாருன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லவும் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட யுவன் சங்கர் ராஜா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலில் இருக்கார் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும் கூட அவர் படங்கள் ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடித்த மாநாடு படத்தை பற்றி சொல்லலாம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது தளபதி 6 இயர் படத்துக்கு விஜய் தான் யுவன் சங்கர் ராஜா வேணும்னு அவரை வெங்கட் பிரபுவில் சொல்லி வெங்கட் பிரபுவோட ஆதரவோடு அவருடைய அன்போடு யுவனை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. ஸோ என்ன தான் புதுகிதை சரியாக போகலனாலும் கூட யுவனோட மியூசிக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே அடிக்டான். ஸோ இதனால் இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு யுவனும் தளபதி விஜயும் சேர்ந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காங்க. இதில் யுவனுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, வழக்கமாக யுவன் இப்போதைக்கு வாங்குகிற சம்பளம் 1 ரூபா, அதாவது 1 கோடி, 1.5 கோடி, 1.5 கோடி, மேக்ஸிமம் 1.5 கோடி ரொம்ப அரிது. எப்படி பார்த்தாலும் 1, 1.5 இதுதான் ஃபிக்ஸடு. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படத்துக்கு தயாரிப்பு நிறுவன ஏஜிஎஸ்ட்டை சொல்லி 3 கோடி சம்பளம் வாங்கி தந்திருக்காராம். ஸோ அவருடைய இந்த அன்பு பரிசால் ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே லியோ ஆடியோ ரைட்ஸு 16 கோடி தான் போச்சு. ஆனால் இந்த தளபதி 68 ரைட்ஸு ஆடியோ ரைட்ஸ் 25 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஸோ இவருக்கு விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணுறாரு, அவரை என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ இனிவரும் படங்களுக்கும் யுவன் சங்கர் ராஜாவே தளபதி விஜய் படத்துக்கு மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.